ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ளீனிங் டிப்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எவ்ரிடே லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்க க்ளீனிங் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது எல்லா க்ளீனிங் டிப்ஸுமே நான் யூஸ் பண்ணியிருக்க ஒரே ஒரு ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா திங்ஸை வினிகர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வினிகர் வச்சு தான் நம்ம எப்படி வந்து க்ளீன் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு க்ளீனிங் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா டோர்மேட் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இந்த டோர்மேட் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே நம்ம ரொம்ப ப்ரெஷர் போட்டு ப்ரஷ் வச்சு தேய்ச்சி தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாகவே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த வாட்டர் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு சொல்லி. ஸோ இது நான் எப்படி சோப் பண்ண வச்சுருக்கேன்னு நான் சொல்கிறேன். நம்மளோட டோர்மேட்ஸ் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம மூழ்கிற அளவுக்கு வாட்டர் வந்து ஒரு பக்கெட்டில் எடுத்துக்கலாம். அதுக்கு ஈக்குவலாக ஒரு 2 ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சிந்தட்டிக் வினிகர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு நான் வந்து 2 hours to 3 hours வரைக்கும் நல்லா வந்து சோக் பண்ண விட்டுட்டேன். நீங்கள் ரொம்ப அழுக்கு டர்ட்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஓவர் நைட் கூட நீங்கள் வந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா கூட எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 3 hours மட்டும்தான் நான் வந்து சோக் பண்ண விட்டுருக்கேன். 3 hoursக்கு அப்புறமா இந்த வாட்டர் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எவ்வளோ டர்ட்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பனாக சொல்ல போனால் அந்த டோர்மேட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் கையில் மட்டும்தான் சோப் போட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நான் காய போட்டு போகிறேன். ஸோ இவ்வளோ தான் வந்து டோர்மேட்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப டர்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணலாம். இல்லை நார்மலான டோர்மேட்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு பொதுவாகவே நம்ம வினிகர் எடுத்துக்கலாம். காமனாக நம்மளோட கிச்சன் டவல்ஸ், டோர்மேட்ஸு, அப்புறம் கிச்சன் க்ளீனிங்காக யூஸ் பண்ணுற டவல்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி வினிகரில் சோப் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ப்ரெஷர் போட்டு நம்ம தேய்க்க தேவையே கிடையாது. ஒயிட் வினிகர் அப்படி இல்லை அப்படின்னா சிந்தட்டிக் வினிகர் எது வேணாலும் நம்ம இதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் இதை வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு 3 hours வரைக்கும் நல்லா வந்து சோக் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இப்போ வந்து நான் சோப் போட்டு லைட்டாக வந்து கையிலே ஸ்க்ரப் பண்ணிவிட்டு காய போட்டுருவேன். ஸோ காய போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் கவர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் செகண்ட் க்ளீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம புதுசாக வாங்குகிற ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வாஷ் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக வந்து சாயம் போகும். சில ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரி நிறைய சாயம் போகும். ஸோ அந்த மாதிரி சாயம் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப் ஃபாலோ பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கெட்டில் நம்ம எந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம சோப் பண்ண போகிறோமோ அந்தளவுக்கு வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு சிந்தட்டிக் வினிகர் நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் வாட்டரும் அண்ட் சிந்தட்டிக் வினிகரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஒரு 2 hours வரைக்கும் நல்லா சோப் பண்ண விட்டுருவேன். ஸோ இதில் வந்து நம்ம எந்த ட்ரெஸ்ஸை வந்து சோப் பண்ணணும்னு நினச்சோமோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து நல்லா சோப் பண்ண விட்டுடலாம். மினிமம் 2 hours to 3 hours வரைக்கும் நல்லா வந்து சோப் பண்ணலாம். ஸோ மினிமம் வந்து இது ஒரு 2 புதுசாக வாங்குகிற புதுசில் வந்து 2 to 3 times இந்த மாதிரி வினிகரில் வச்சு நம்ம சோப் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணுறப்போ அதில் இருக்க கலர் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது, சாயமும் பிடிக்காமல் இருக்கும். சில ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கி கொஞ்ச நாள்லேயே ரொம்ப சாயம் போன மாதிரி, வெளுத்து போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்த மாதிரி நம்ம சோப் பண்ணி யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு 3rd tip பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பாத்ரூம் அதுக்கப்புறம் கிச்சனில் யூஸ் பண்ணுற பக்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே நமக்கு ரொம்ப உப்பு படிஞ்ச கரை வந்து அதிகமாக நமக்கு அதில் தெரியும். ஸோ அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த உப்பு கரை ஏற்படிஞ்ச கரை எல்லாமே ரொம்ப நம்ம ப்ரெஷர் போட்டு கையில் தேய்ச்சாலுமே கூட போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்க கரையை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து போக்கிடலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா சிந்தட்டிக் வினிகர் தான். ஸோ இதை தான் வந்து ஒரு 2 to 3 teaspoons அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 3 மூடி அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 500 ml அளவுக்கு நம்ம வாட்டர் கூட வந்து அப்போ தான் வந்து எல்லா பக்கம் நமக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த அளவுக்கு தான் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக அதோட கரை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் இந்தளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லா பக்கமே நல்லா வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். நல்லா ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு கரை எங்கெல்லாம் இருக்கோ எல்லா பக்கமே நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஈவனாக.
ஸோ இந்த மாதிரி வினிகரில் ஒரு 2 hoursலேருந்து ஒரு 4 hours வரைக்கும் இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பக்கெட்ஸ்லாமே நம்ம சோப் பண்ண விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம ஜஸ்ட்டு வந்து லைட்டாக வாஷ் பண்ணாலே போதும், எந்த சோப் எதுவுமே போட தேவை கிடையாது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு சொல்லி பளிச்சுன்னு இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.